அன்புள்ள மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று திரும்பவும் நாம் பார்க்கக்கூடிய பாடம் ராயல் பாபா இங்கிலீஷ் வெஜிடபிள் ஏ டு இசட். இந்த பாடம் உங்களுக்கு 10 வினை சொற்களாக தினசரி நடத்தப்படுகின்றது. Students have to study at least 10 verbs every day. Please note that each and every verb has been explained with the examples. மாணவர்கள் தினசரி குறைந்தபட்சம் 10 வினைச்சொற்களாவது கற்க வேண்டும். ஒவ்வொரு வினைச்சொல்லும் உதாரணங்களுடன் விளக்கப்பட்டு இருக்கின்றன. அதில் நம்ம சொல்லியிருக்கிறது வந்து மீனிங் இன் தமிழ், ப்ரெசன்டென்ஸ் வெர்பு, பாஸ்டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் தெளிவாக படிக்கணும். அதுக்கடுத்தாப்புல இதை தெளிவாக படிக்கிறது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுக்கடுத்தாப்புல எக்ஸாம்பிள் எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதற்கடுத்து இதே போன்ற எக்ஸாம்பிள்களை நீங்கள் உங்களுடைய வாக்கியங்களில் பயன்படுத்த பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். தெரியாததை உங்களுடைய ஆசிரியர்களிடம் தெரிந்து கொள்ளுங்கள், ஆசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து இதில் 551 பந்தோபஸ்து செய் அல்லது பாதுகாப்பு செய், கார்டன் 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 கார்டனிங் கோர்டனிங் கோர்டனிங் அப்படின்னு இதில் இருக்குது. இப்போ இதில் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். போலீஸ் ஹேவ் கார்டன்ட் ஆஃப் த பிளேசஸ் ஸோ தட் த லீடர் வில் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் தேர். அந்த இடத்தை சுற்றிலும் அந்த இடத்தில் இருந்து பாதுகாப்பு பந்தோபஸ் செய்து இருக்கிறார்கள், பாதுகாப்பு செய்து இருக்கிறார்கள் அந்த இடத்திலிருந்து. ஸோ தட், ஏனென்றால் த லீடர் வில் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன் தேர். அந்த தலைவர் அந்த நிகழ்ச்சியில் அந்த கூட்டத்தில் பங்கு ஏற்பார் என்பதற்காக, பங்கு ஏற்கக்கூடும் என்பதற்காக அந்த இடத்திலிருந்து பந்தோபஸ்து செய்து இருக்கிறார்கள். இதில் முதல்ல இருக்கக்கூடியது வந்து ஹேவ் கார்டோன் ஆஃப் ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அஃபர்மேட்டிவ். ரெண்டாந்தரம் இந்த சோதேட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடியது, இது வந்து லீடர் வில் அட்டண்ட் அப்படின்றது ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடியதுதான் சோதேட். ஸோ தேட் அப்படின்னு சொன்னாலே என்பதற்காக அப்படின்னு அர்த்தம். அந்த அங்கே அந்த விழாவில் அந்த தலைவர் பங்கு ஏற்பார் என்பதற்காக அந்த இடத்திலிருந்து போலீஸு பாதுகாப்பு செய்து இருக்கிறார்கள். இதை எப்படி நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும்? இதே அமைப்புகள் வந்து ஆங்கில பத்திரிகைகளில் இது அடிக்கடி வரும். பெரிய புத்தகங்களை படிக்கும் பொழுதும் இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்துவார்கள். நீங்கள் அதையும் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இது சம்பந்தமான படிப்பை நாம் இந்த ராயல் பாபா யூடியூப்பில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இப்போது அது நடத்தவில்லை, ஆனால் உங்களுக்கு நடத்தப்படும், ஒன்றன் பின் ஒன்றாக நடத்தப்படும். அதுக்கு அடுத்தாப்பில் வந்து 552 நடுப்பகுதியை எடு.
கோர் கோர்டு கோர்டு கோரி. He has கோர்டு the subject matter. அவருடைய அவர் அந்த பாடத்தினுடைய முக்கிய அம்சத்தை நடுப்பகுதியை எடுத்து இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் எடுக்காமல் நடுப்பகுதி மட்டும் கோர்டு த சப்ஜெக்ட். He has கோர்டு த சப்ஜெக்ட் மேட்டர். சப்ஜெக்ட் மேட்டர் என்பது நடுப்பகுதியை மட்டும் சொல்லியிருக்கார். சுற்றிலும் உள்ளது அவர் சொல்லலை. இது வந்து ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். 553 தக்கையால் அடை. இதுக்கு வந்து கார்க்கு கார்க்குடு கார்க்குடு கார்க்கிங். The workers corked the bottles carefully. அந்த தொழிலாளர்கள் கவனமாக அந்த குப்பிகளை தக்கையால் அடைத்தார்கள். அப்போ இது வந்து past simple tense affirmative sentence. 554 தப்பிக்க வழியில்லாமல் பிடி. தப்பிக்க போக முடியாத அளவுக்கு பிடிக்கும். கார்னர் கார்னர்டு கார்னர்ட் கார்னரி. த மேன் வாஸ் ஃபைனலி கார்னு கார்னு கார்னர்டு. த மேன் வாஸ் ஃபைனலி கார்னர்டு கார்னர்டு பை த போலீஸ் இன் எ கேரேஜ். ஒரு கேரேஜில் வைத்து, அதாவது கேரேஜ் அப்படின்னு சொன்னாலே நம்ம வாகனங்கள் ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு இடம். அந்த கேரேஜில் போலீஸால் சுற்றி வளைக்கப்பட்டான். அந்த மனுஷன் தப்பிக்க வழி இல்லாமல் பிடிபட்டான். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு பேசி வாய்ஸ். அதுக்கு அடுத்தாப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குது வந்து 555 திருத்து அல்லது திருந்தச் செய். கரெக்டு கரெக்டட் கரெக்டட் கரெக்டிங். தே கரெக்டட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். அவர்கள் அந்த வாக்குமூலத்தை அந்த வாக்குமூல படிவங்களை ஸ்டேட்மெண்ட்ஸ் அவைகளை திருத்தினார்கள். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ். ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ ஆம் ராங். இது ஒருத்தன் சொல்கிறான், என்னை திருத்து இஃப் ஐ ஆம் ராங். நான் தவறாக இருந்தால் என்னை திருத்து அப்படின்னு சொல். அதுக்கு அடுத்தாவில் 556 சம்மந்தப்படு சம்மந்தப்படுத்து. கோரிலேட் கோரிலேட்டட் கோரிலேட்டட் கோரிலேட்டிங் அப்படின்னு இதில் சொல்லு. அப்போ இதில் வந்து கோரிலேட் கோரிலேட்டட் கோரிலேட்டிங். எ ஹை ஃபேட் டயட் எ ஹை ஃபேட் டயட். ஒரு அதிகமாக கொழுப்புள்ள உணவு. கோரிலேட்ஸ் வித் சம்மந்தப்படுத்துகிறது. இதோட வித் கிரேட்டர் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ். இதய நோய்களுடைய அபாயத்திற்கு அது வந்து என்ன சம்மந்தப்படுத்துகிறது. ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ். ஐ ஹை ஃபேட் டயட் கோரிலேட்ஸ் வித் கிரேட்டர் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ். இந்த உதாரணங்களை என்ன ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படியுங்க. உங்களுடைய வேர்டு பவரையும் ஆங்கிலத்தினுடைய எக்ஸ்டம்போ ஸ்பீச்சை அதிகரிப்பதற்கு இதை பயன்படுத்தும். ஒத்துப்போ தொடர்புகள். கரஸ்பாண்ட் கரஸ்பாண்டட் கரஸ்பாண்டட் கரஸ்பாண்டிங். யுவர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஹர்ஸ் டூ நாட் கரஸ்பாண்ட். உன்னுடைய கணக்குகளும் அவளுடையதும் டூ நாட் கரஸ்பாண்ட். என்ன ஒத்து போகிறது இல்லை, தொடர்பு இல்லாமல் இருக்கிறது.
அப்போ இது வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் நெகட்டிவ் அமைப்பு. ஹீ கரஸ்பாண்டட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபன். ஹீ கரஸ்பாண்டட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபன். அடிக்கடி அவனுடைய நண்பர்களுடன் அவன் ஒத்து போகின்றான் அல்லது தொடர்பு கொண்டான் அப்படின்னு சொல்லுவான். இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு அஃபர்மேட்டிவ். அதுக்கடுத்தாப்பில் 558. இந்த 558ல் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறுதிப்படுத்தி கூறு அல்லது உறுதிப்படுத்து, கரோபரேட், கரோபரேட்டிங். The evidence was corroborated by the two independent witnesses. அந்த சாட்சி ஒரு ரெண்டு தனிப்பட்ட அந்த சாட்சியம் ரெண்டு தனிப்பட்ட சாட்சிகளால் கரோபரேட்டட் உறுதிப்படுத்தப்பட்டது. அப்போ இது வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு பேசி வயசில். 559, அரித்து விடு, துருப்பிடித்து விடு, கரோடட். அப்போ கரோடு கொடுத்துருக்கு, அதுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கரோடட், பாஸ்ட் டென்ஸில் கரோடட். அதுக்கடுத்தால கரோடட், கரோடிங். ஆசிட் கரோட்ஸ் மெட்டல். அந்த ஆசிட் சொல்லக்கூடிய இது இருக்கு இல்லையா, அமிலம். ஆசிட்னா அமிலம். இந்த அமிலம் மெட்டலை வந்து என்னச்சுது, அரிக்கிறது. ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். கரப்ஷன் கரோட்ஸ் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ் இன் எ பொலிட்டிக்கல் சிஸ்டம். கரப்ஷன் கரோட்ஸ் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ் இன் எ பொலிட்டிக்கல் சிஸ்டம். அரசியல் அமைப்பில் பொது மக்களுடைய மனத்தை, நம்பிக்கையை கரப்ஷன், லஞ்ச லாவணியம், கரோட்ஸ் அரிக்கிறது. அப்போ அதுக்கு அழகாக சொல்லியிருக்கு, கரப்ஷன் கரோட்ஸ் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ் இன் எ பொலிட்டிக்கல் சிஸ்டம். அப்போ இது வந்து என்ன, ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸில் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் இது கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தாப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து என்னட்டிங்கன்னா 560. இதுதான் இது இந்த பாடத்தில் கடைசி. மாசுபடு, மாசுபடுத்து, கலங்கப்படு, கலங்கப்படுத்து. இப்படி இருக்குது, கரப்டு, கரப்டட், கரப்டட், கரப்டி. அப்போ இதுலேயே வந்து பொலிட்டிக்கல் பவர் அண்ட் அம்பிஷன், அரசியல் ஆளுமை அது சக்தி, அம்பிஷன் ஆசை. கரப்டட் ஹிஸ் மைண்ட் அண்ட் லைஃப். அரசியலில் போனால் பணம் பதவி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம், அந்த பவர் அண்ட் அம்பிஷன். கரப்டட் ஹிஸ் மைண்ட், அவனுடைய மனதை வந்து சீரழித்தது, கலங்கப்படுத்தியது, மாசுபடுத்தியது, மனசையும் வாழ்க்கையும் நாசுப்படுத்தியது. இது வந்து என்ன, பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ். த டிஸ்க் வில் கரப்ட் இஃப் இட் இஸ் ஓவர்லோடட். இந்த இடத்துக்கு வர டிஸ்க்னா அந்த வட்ட சுழல் தகடுன்னு சொல்லுவாங்க, அது கரப்ட், அது மாசுபட்டுவிடும், கெட்டுவிடும். If it is overloaded, அது அதிகமாக ஓவர்லோட் பண்ணோம்னு சொன்னால் அந்த டிஸ்க்கு வந்து கரைப்பட்டு விடும் அப்படிங்கிறது பண்ணிடும்.
இதுவும் வந்து எப்படின்னா வில் கரப்டு ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸு அஃபர்மேட்டிவ். அதுக்கு அடுத்து அவள் வந்து இட் இஸ் ஓவர்லோடட் ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸில் இது வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பேசி வாய்ஸில் எழுதியிருக்கு. மாணவர்களை இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எந்த அளவுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்டில் எழுதுங்க. அதுக்கு அடுத்தாப்பில் பிடிக்கலை அப்படின்னு சொன்னாலும் அதையும் எழுதுங்கள். ஏன்னா எங்களுடைய பாடத்தினுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள அது வசதி செய்யும். நன்றாக இருந்தால் அதே இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தாப்பில் இது உங்களுக்கு உதாரணங்கள் கொடுக்கப்பட்டு அதை விளக்கவும் செய்கின்றோம். அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காலத்து மாணவர்கள் எல்லாத்தையும் படிக்கணும். படித்தாதான் நம்ம வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் படிப்பு நிலையில் கொஞ்சம் முன்னேற முடியும், மற்றவர்களுடன் போட்டி போட முடியும். போட்டி போடுவதற்கு பொதுமொழியாக எதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆங்கிலமும் தெரிய வேண்டும், நம்மளுடைய தாய்மொழியும் தெரிய வேண்டும். இதுவரை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயம் இதை வந்து ஃபார்வர்ட் செய்யுங்கள். அவர்களும் படிக்கட்டும், பயன்பெறட்டும். நீங்களும் படியுங்கள், பயன்பெறுங்கள். வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.